ஹலோ கைஸ், வெல்கம் பட் ரஞ்சனர். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேறு லெவலான ஒரு சூப்பரான செட்டிங் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மொத்தமாக தெரிஞ்சுங்க என்ன இதுன்னு. அண்ட் இன்னும் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கணித்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்தீங்கன்னா என்ன செட்டிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேலே அப்லோட் அண்ட் டவுன்லோட் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதில் முதல்ல வந்து உங்களோட கஸ்டம் ஹெச்யூடி ஏன் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கஸ்டம் ஹெச்யூடியில் எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அதில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. எதுக்கு ப்ரோ இதெல்லாம் கிளிக் கொடுத்தா என்ன ஆக போகுது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அது ஒன்று ஆகும், நீங்கள் பாருங்கள். இது வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுங்க. முதல்ல கஸ்டம் ஹெச்யூடியில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் பண்ணிங்களா, செட் பண்ணிட்டு உங்களுக்கு இது பர்ஃபெக்டானதுன்னா நீங்கள் போய்ட்டு அதில் அப்லோடுன்றது கொடுத்து ஓகே கொடுங்க. அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும், ஒரே 2 செகண்ட் கூட ஆகாது, அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். என்ன ப்ரோ இது பண்ணால் என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ மறுபடியும் கஸ்டம் ஹெச்யூடி போகிறேன். பார்த்துங்க, கஸ்டம் ஹெச்யூடியில் போய்ட்டு நான் ஒரு இப்போ ஒரு ஒன்று பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நான் வேறு மாதிரி மாற்றிடுறேன். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்க யாரோ வாங்கி விளையாடுறாங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிடுறாங்க வச்சுங்க. உங்களோட ஃப்ரெண்டு வாங்கி உங்களோட ஐடியில் விளையாடுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுறாங்க. இப்போ பார்த்துங்க, நான் ஒரு பார்த்துங்க பாம் பட்டனும் அண்ட் மூவ் பண்ணுற பட்டன் இதெல்லாம் வந்து மாற்றி வைக்கிறேன். மாற்றி வச்சுட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். இப்போ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் கூட ஒன்றும் மறுபடியும் வந்து கூட காமிக்கிறேன். பார்த்துங்க பார்த்துங்க, அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே பார்த்துட்டிங்களா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ வெளியே வந்துட்டு மறுபடியும் போய்ட்டு இல்லை அதர்ஸில் போய்ட்டு டவுன்லோடுன்ற பட்டன் கிளிக் கொடுங்க. டவுன்லோடுன்றது கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாற்றிட்டு வந்தது நான் என்னோடய பழைய இதுவே வந்துட்டுருக்கோம், புரிஞ்சுதா? இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு மாற்றி விளையாடினா கூட நீங்கள் போய்ட்டு மறுபடியும் டவுன்லோட் கொடுத்தினா உங்கள் நீங்கள் உங்களோட செட் இது மொத்தமாக எப்படி செட் பண்ணியிருந்தாலும் கஸ்டமர் ஹெச்யூடி அண்டு சென்சிட்டிவிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். இதுதான் மேட்ரு. நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற சென்சிட்டிவிட்டி அண்டு கஸ்டமர் ஹெச்யூடி நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுட்டிங்கன்னா, ஒரு முறை வச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த முறையிலேருந்து நீங்கள் டவுன்லோட் மட்டும் பண்ணவே போதும், நீங்கள் எதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலையில் கரெக்டாக தானாகவே உட்காந்துரும், தானாகவே சூப்பராக வந்து உட்காந்துரும். உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் நான் மறுபடியும் கூட 2 முறை போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம், அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தெரியாமல் நீங்கள் நிறைய பேர் மாற்றி மாற்றி விளையாடிட்டுருப்பீங்க, அதனால் வந்து இதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதனால் வந்து எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்றது சொல்லிட்டு நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களோட விருப்பம், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அண்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலன்னா என்ன இதுன்னு சொல்லிட்டு கேளுங்கள். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முறைனாலும் நீங்கள் மாற்றி வச்சுட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா அது கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுங்க. இல்லை அடுத்த முறை வந்து நான் எனக்கு பர்ஃபெக்டாக ஒன்று உட்காந்துச்சு ப்ரோ நான் மாற்றினதில்ல அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அது கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்த முறையிலேருந்து இது வரும். இது வந்து எப்படி ப்ரோ சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இல்லை எதை மூலியமானு தெரியல, ஆனால் அந்த மாதிரி தான் எதுவும் சேவ் ஆகுது. க்ளவுடில் தான், க்ளவுடுனா மேகமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இப்போ கூகுள் டிரைவ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு இதுவில் தான் உங்களுக்கு சேவ் ஆகுது. இப்போ ஃபேஸ்புக் சர்வரில் அந்த மாதிரி சேவ் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே கவலையே பட தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட யார்கிட்டலாம் கொடுத்து விளையாடினீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் மாற்றி விளையாடுனா கூட விளையாட சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லை மாற்றாத என்னால் மறுபடியெல்லாம் மாற்றி வைக்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு கொடுக்காமல் வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணவே உங்களோட சென்சிட்டிவிட்டி அந்த உங்களோட கஸ்டம் ஹெச்யூடி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். அதாவது நீங்கள் என்னென்ன மாற்றிடுறீங்களோ செட்டிங்கில் அது மொத்தமே திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். இதுதான் இந்த இதில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமே. அதனால் இது பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அதோட உங்கள் கண்டிப்பாக அதாவது ஹெட்ஷாட் வியூன்னு சொல்லிட்டு போன வீடியோ சொல்லியிருந்தீங்களா ப்ரோன்னா, ஹெட்ஷாட் வியூனா நீங்கள் ஆல்ரெடி ஹெட்ஷாட் அடித்து உங்களுக்கு பக்காவாக இருந்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் பண்ணி அந்த கஸ்டம் ஹெச்யூடி அப்படியே இருக்கும். அதுக்காக நான் சொல்லியிருப்பேன். அந்த வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரியலனா இல்லை வேறு எதனா ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த வேறு எதனா பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்தேன். இந்த செட்டிங் பற்றி நான் மொத்தமாக சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சது வேறு எதனா இருந்தால் இந்த செட்டிங்லேயே சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இருக்குது இந்த செட்டிங்கில். அதாவது உங்கள் நீங்கள் செட்டிங்கில் என்னென்ன மாற்றினாலும் அதெல்லாம் வந்து அப்படியே அப்லோட் பண்ணி வச்சுக்கோம், அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணுவோம், மறுபடியும் அதே வந்துடும். அதான் எங்கள் மேட்ரு. ஓகே காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. அண்ட் எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பாய்.